திமுக வழக்கறிஞர் சார்பாக ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமா நடந்த காணொலி காட்சியில சில சங்கிங்க உள்ள புகுந்து சில பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க. சில வித அசிங்கமான வார்த்தைகளை சேட் பண்ணி அந்த காணொலி காட்சியை நடக்க முடியாம பண்ணிட்டு இருந்த நேரத்தை இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். அனைவருக்கும் தெரியும், திமுக இருக்கிற அணியிலே ஒரு மிக சிறந்த அணின்னு பார்த்தா அது வழக்கறிஞர் அணி தான். ஏன்னு சொன்னா திமுக தலைவர் கலைஞர் அவர் மறைஞ்ச உடனே அவருடைய உடலை அடக்கம் செய்ய ஒரு அணி அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு திமுக அணியில் இருந்தது. அந்த அணி கிட்டத்தட்ட சட்ட போராட்டம் நடத்தி திமுக தலைவர் கலைஞர்களுக்கு இடத்தையே வாங்கி கொடுத்த அணி ஒரு திமுக வழக்கறிஞர் தான். திமுக வழக்கறிஞர் சிறப்பாக எந்த ஒரு வழக்கப்பட்டாலும் அது சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய கல வீரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா திரு வில்சன் எம்பி அவர்களும், திரு என்ஆர் விலங்கவர்களும், திரு சண்முகசுந்தரம் அவர்களும், திரு ஆர் எஸ் பாரதி அவர்களும், திரு கிரிராஜன் அவர்களும் திமுகவில் மிக சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த அணி மிகப்பெரிய வலுவான ஒரு அணியாக இருக்கு. மற்ற எந்த கட்சியிலும் இது மாதிரி ஒரு அணி இல்லவே இல்லை. திமுக கிட்டத்தட்ட வழக்கறிஞர் மிக சிறப்பான கட்டமைப்பை திமுகவுடைய செயலாளர், சட்டத்துறை செயலாளர் திரு கிரிராஜன் அவர்கள் வடிவமைச்சிருக்காரு. ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு வழக்கறிஞர் சிறப்பாக அமைச்சு அந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதோ அத்திறம்பட அவர் பாதுகாத்து வந்திருக்காரு. இந்த திமுக வழக்கறிஞர் சார்பாக திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் எம்பி அவர்கள் கலந்து இந்த காணொலி காட்சி கலந்து வழக்கறிஞர்களுக்கு ஆலோசனை, இந்த திமுக ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக என்னென்ன கஷ்டங்களை பட்டது, என்னென்ன விஷயத்தில் சட்ட போராட்டம் நடத்தி என்பதை பற்றி இதெல்லாம் தெளிவாக திரு வில்சன் அவர்கள் இந்த காணொலி காட்சி மூலமாக விளக்கி சொன்னார். ஆரம்பத்தில் 4 மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டம் 4:30 நடைபெற்றது. ஆரம்பித்த உடனே ஒரு சில சமூக விரோதிகள், சங்கி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த திமுக வழக்கறிஞர் சார்பாக நடந்த காணொலி காட்டத்தில் சேட் பண்ணி அதிகமான வார்த்தையை சேட் பண்ணி திமுக சட்டத்துறை தலைவரை பற்றியும் இந்த ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேச போகிற திரு வில்சன் எம்பி அவரை பற்றியும் அதிகமான வார்த்தையில் சேட் பண்ணாங்க. இதை காணொலி காட்சி மூலம் பார்த்துட்டு இருந்த மற்ற வழக்கறிஞர்கள் அட்மினுக்கு உடனே சேட் பண்ணி யாரோ பூந்து இந்த கூட்டத்தை கெடுக்கிறதுக்கு திமுக தலைவரை பற்றியும் திமுக வழக்கறிஞர் தலைவரை பற்றியும் இந்த கூட்டம் நடத்துகிற பேசுகிற திரு வில்சன் எம்பியை பற்றியும் வீடியோ சேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள தயவுசெய்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அட்மின் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சங்கியும் பறந்து போயிட்டுருக்கான். உடனே திமுக சட்டத்துறை தலைவர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக நம்ம கோர்ட்டில் கஷ்டப்பட்டு எந்த இத்தனை வித வழக்குகளை சம்பாதிச்சுட்டு இருக்கோம், ஆனால் இந்த காணொலி கட்சியிலும் புகுந்து இவங்க இந்த அளவு நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா எந்த அளவு அவர்கள் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு தெல்ல தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் அவர்கள், சரி இந்த நம்ம ஓபிசி இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக காணொலி காட்சியிலேயே தொடரலாம், இவங்க அப்படி தான் தொலை பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நம்ம ஒரு பொருட்டாக கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரு வில்சன் எப்பி அவர்கிட்ட நீங்கள் ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேச ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். திரு வில்சன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து 1986லேருந்து ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக திமுக எந்த அளவு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1986லேருந்து 2020 வரைக்கும் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் திமுக வழக்கறிஞர்கள் குறிக்க சொல்லிட்டு அவர் திறம்பட இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருந்தார். நடுவில் என்ன பண்ணாங்கன்னா சில சில ஆபாசமான ஆடியோக்களை வெளியிட்டு இந்த கூட்டத்துக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டும் பொறுக்காத கண்டுக்காம திமுகவுடைய வழக்கறிஞனி திரு வில்சன் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசிட்டு இருந்தார். இந்த வழக்கறிஞர் சார்பாக இந்த காணொலி கூட்டத்தில் இறுதியாக நன்றி விட சொன்ன திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் திரு மூத்த வழக்கறிஞர் விடுதலை அவர்களும் நன்றி விட சொல்லியிருந்தாங்க. திமுக சார்பாக மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த காணொலி காட்சி இடையூறு நடத்தணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்த ஒரு சில நபர்கள் எப்படியாச்சும் திமுக வழக்கறிஞர் சார்பு நடத்த காணொலி கூட்டத்தை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இந்த கூட்டத்தில் திமுக வழக்கறிஞர் செயலாளர் திரு கிரிராஜன் அவர்கள் ஏற்கனவே இதே போல தான் அருள்மொழி நடத்திய அருள்மொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலையும் ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இதை பற்றி எதையும் கவலைப்படாமல் திமுக வழக்கறிஞர் சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 500 பேர் கலந்துட்டு இந்த கூட்டம் மிகச்சரியாக வெற்றி பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். திமுக வழக்கறிஞர் இன்னும் திமுகவில் மிகப்பெரிய இடத்த பிடிக்கும்னு சொல்லிட்டு எந்த இது மாற்று கருத்தும் இல்லை. மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.